கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 17 அதிகாரம் 25 வசனத்தை தியானித்திருக்கிறோம். யோவான் 17:25 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லும். நீ சரேவம் தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே அகக ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே அதிசயமே ஆர்போதமே ஆராதனை ஆராதனை அதிசயமே அற்புதமே ஆராதனை ஆராதனை உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்வாரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்வாரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான சமாரி பாவங்கள் எல்லாம் சுமர்ந்து தீர்த்தவரே. பலியான சமாரி பாவங்கள் எல்லாம் சுமர்ந்து தீர்த்தவரே. பரிசுத்தரத்தம் எனக்காகலோ பாக்கியம் பாக்கியமே அகாகா. பரிசுத்தரத்தம் எனக்காகலோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. கும்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. கும்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவங்களே பிதாவே ஆமேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், ராஜேஷ் டேனியல் பிரைஸ்லார், செல்வி டீச்சர் பிரைஸ்லார், பாலசுந்தரி பாப்பா பிரைஸ்லார், ஜானகி அம்மாள் பிரைஸ்லார். இன்னைக்கு நம்ம ஒரு ஆழமான ஒரு சத்தியம், நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு சத்தியத்தை தியானிக்கிறோம். நமக்கு இது பெரிய வெளனை கொடுக்கும். இந்த சத்தியத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17:25 வசனத்தினைக்கு நம்ம தியானிக்கிறோம். ஜெயந்தி அக்கா சம்பந்தமா பிரைஸ்லார். நீதி உள்ள பிதாவே. பிதாட்ட ஆண்டவர் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறாரு, நீதி உள்ள பிதாவே. 2 வசனம் வரைக்கும் பிதாவே அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா இப்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுகிறார், அது நீதி உள்ள பிதா. இது நீதி உள்ள பிதாங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அதுல என்ன பாக்கிறோம்னா, நீதி உள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை. காஸ்மாஸ், உலகத்திற்கு பிதா மேல விசுவாசம் கிடையாது. நான் உம்மை அறிந்திருக்கிறேன், அறியவில்லை அறிந்திருக்கிறேன். உலகம் நம்முடைய பிதாவாகிய தேவன் அறியவில்லை. அந்த பிதாவுடைய நாமம் என்பது நீதி உள்ள பிதா. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் உம்மை அறிவேன். அடுத்து பாருங்க, நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இந்த அறிந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்களுக்கு நான் ஒரு காமனான ஒரு வார்த்தையை சொல்கிறேன், விசுவாசம். இந்த விசுவாசம்ங்கிறது தான் அறிந்திருக்கிறது இக்கொள் ஒரு வார்த்தை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ரெண்டு வார்த்தையை வச்சுதான் அந்த செய்தியை நான் பில் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு 2 இந்த செய்தி என்னுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டே இருக்குது. இது டெலிவரி டைம். இது சொல்லி முடிக்கிற வரை என்னுடைய இருதயத்திற்குள்ள அந்த பார் இருக்கும். சொல்லி முடிச்சோன்னு ரிலீவ் ஆயிடும். இந்த செய்தி நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். இந்த செய்தி நம்ம பிதாவை அறிந்து கொள்ளப்படும்.
நம்மை அறிந்து கொள்கிறோம், நம்முடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம். சரி, முதல்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். புலம்பல் 4:1 பக்கம் 9:5-7, 9:5-6 புலம்பல் 4:1 ஐயோ பொன் மங்கி. பொன்னால மங்க முடியுமா? மங்க முடியும். அதனாலதான் வசனம் சொல்றது மங்கி. அப்ப நம்முடைய பொன் மங்க கூடாது. நம்முடைய பொன் மங்கினானா எங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதியிலும் முன்னிலும் கொட்டுன்ற போயிடுச்சு. பரலோகத்துக்கு போக வேண்டிய நம்ம நரகத்துல தூக்கி போறோம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு வரக்கூடாது. சரி, வாசிப்போமா. இந்த காரியம் நடக்கக்கூடாது. ஏன் நடக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன் பசும்பொன் என்ன ஆகணும், அன்றைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 13:13 இதுதான் தேவன் நம்மை வைத்திருக்கிற நோக்கம் திட்டம். 13:12 புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனின் ஒப்பிரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குறேன். தங்கத்துல இன்னைக்கு மெயின் செய்தி என்னன்னா, கோல்டு. தங்க விசுவாசம். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை உண்டாக்கி தனது சாயலை கொடுத்து அவன் எங்க வந்து சேரணும், எங்கிட்ட வந்து சேரும். அதுக்கு நீதி உள்ள பிதா ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செய்கிறான். நீதி உள்ள பிதா நீதியை செய்யறதுனால நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. நம்முடைய சரீரம் என்னதான் மாறும்? அவருக்கு மகிமையாக மாறும். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பெரின் தங்கத்திலும் அபூர்வமாக்கு. எல்லாத்திற்கும் தேவை ஒரு அடிப்படை காரியம் இருக்குது. அதன் அதுல இருந்துதான் அந்த ஹோல் திங் நம்முடைய வாழ்க்கையே அதுல அமைந்திருக்கிறது. வாசிப்போமா. 1 பேதுரு 7:7 கோல்டு பொன் என்னதுனா விசுவாசம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம். அதிக விலையை பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்றத நீங்க யாரும் தவறாக தயவு செய்து புரிந்து கொள்ளப்படாது. தவறாக புரிந்து கொள்ளப்படாது. எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, சரியா எடுத்துக்கிட்டாலும் சரி, தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐ எம் நாட் போதர். அதனால பைபிள்ல இருக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நேற்று எங்களுடைய ஆலயத்துல எங்களுடைய பாஸ்டருடைய ஒரு நெருங்கிய நண்பர் கூட படித்தவர் ஒரு கிராமத்துல ஒரு ஆலயம் கட்ட போறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க ரொம்ப ரொம்ப மிகவும் ஏழ்மையான சபையை சேர்ந்தவர்கள். எங்க இதுல ரெண்டு பேர் தான் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, மீதி எல்லாரும் அனுதினம் கையில சம்பாதிச்சு வராங்க. இந்த ஆலயத்தை கட்டுறது எங்களால முடியாத காரியம் சொல்லி நாங்கள் உங்களிடத்துல கை நீட்டுகிறோம். என்னெல்லாம் ஒரே பில்ட் பண்ணி இந்த செய்தி முழுவதும் பணத்தை அடிப்படையா இருந்துச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், உங்களுக்கெல்லாம் விசுவாசமே கிடையாதா? இப்ப கிராமத்துல கெட்ட சபைய கெட்டது ஏழை ஆண்டவரா சகலத்தை உண்டாக்குனவராங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இவங்க கேக்குறத பாத்தீங்கன்னா அதுல கடைசியில ரொம்ப எனக்கு வேக நோகராப்புல ஒரு வார்த்தை அந்த பாஸ்டர் சொல்றாரு, நீங்கள் கொடுக்கிற 10 ரூபாய் எங்களுக்கு நாங்கள் ஒரு செங்கல் வாங்கி விடுவோம். இன்னைக்கு ஒரு செங்கல் விலை 7 ரூபாய். அப்ப நாங்க ஒரு செங்கல் வாங்குறதுனா நீங்க மாட மாளிகை மாதிரி ஒரு ஆலயத்துல உட்காந்துருக்கீங்க, இதுல பணத்தை அள்ளி போட்டிருக்கீங்க. ஆனா நாங்க இப்படியெல்லாம் நாங்க கேட்கல. சாதாரண ஆலயத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் கையேந்துக்கிறோம். கடைசியில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு ட்ரெஷரையும் செக்ரட்டரியும் கூட்டு வந்து வெளியில காணிக்கை நீட்டாங்க. பேக் நாங்க காணிக்கை போட்டுட்டு வந்துட்டோம். இப்ப இந்த வசனத்தை வாசிப்பாங்க. 1 பேதுரு 7:7 அழிந்து போகிற பொன் அக்னியினால சோதி, அதை பார்க்கணும் வெளியேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அடுத்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். அதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசுவாச வாழ்க்கை வாழும்போது கை நீட்டி கேட்டு வாங்குறது உலக மக்கள் செய்யறாங்க. எதுக்கு விசுவாசம் தேவை? சரி, விசுவாசத்துல ஒரு ஆலயத்தை கட்டுறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா
நம்முடைய தேவன் நீதியின் தேவன். அவர் எதை பார்க்கிறாரு? விசுவாசங்கிற நீதியை பார்க்கிறார். ஒரு வைர வியாபாரி, வைர வியாபாரி, அவர் வழக்கமா பிளைட்ல தான் போவார். ஆனா அன்னைக்கு அவருக்கு பிளைட் போறதுக்கு நம்ம ஒரு ட்ரெயின்ல போவோம் அப்படின்னு சொல்லி போறாரு. அந்த ட்ரெயின் ஒரு மலை பிரதேசத்துலயா போகுது, ஊட்டியில போற ட்ரெயின் மாதிரி. ஒரு கோடீஸ்வரனுக்கு மேல கோடீஸ்வரன் வைர வியாபாரி அதுல ஏறி உட்கார்ந்துகிட்டு தான் யோசிக்கிறாரு, நான் என்னத்துக்கு இந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துருக்கேன்னு எனக்கு தெரியல. சின்னமோ ஏறியாச்சு, இனி நம்மளால இறங்க முடியாது, ட்ரெயின் ஸ்லோவா தான் போகும். சரி ஏறியாச்சு, நம்ம இந்த இயற்கையெல்லாம் பார்ப்போம்ட்டு சுத்தி பார்த்துக்கிட்டே வராரு, பார்த்துக்கிட்டே வராரு, பார்த்துக்கிட்டே வராரு. ஒரு இடத்துல வந்து டமால்னு ஒரு சவுண்டு, சவுண்டு கேட்ட உடனே அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த ட்ரெயின்ல முக்கியமான ஒரு பார்ட்ஸ் உடஞ்சிருச்சு, இங்க கீழே இறங்கி குறைந்தது ஒரு 5 மணி நேரம் ஆகும், நாங்க சொல்லி விட்டுருக்கிறோம் வயர்லெஸ்ல, அந்த பார்ட்ஸ் வந்து சேர்றதுக்கு அதை ரிப்பேர் பார்க்கறது மினிமம் 5 hours. கிராமத்துக்கு போங்க, அங்க உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கிடைச்சா சாப்பிட்டுட்டு நாங்க உங்களை கூட்டிட்டு திரும்ப போயிடுவோம். இவர் இன்னும் சோகம் ஆயிட்டார், என்ன கெட்ட நிறையா நமக்கு தெரியாம ஏறிட்டேன், சரி இங்க உள்ள காத்து போறது சொல்லிட்டாங்கன்னு இறங்கி நடந்து போறாரு. போகும்போதே ஒரு சத்தம் கேட்குது, கோ டு த ரைட் சைடுங்கிற ஒரு சத்தம், ரைட் சைடு யாரோ சொல்றாங்க போவோம், கோஸ்ட் ரைட் யாரோ போறாரு, கோ டு த லெஃப்ட் சைடு. அங்க பார்த்தா ஒரு பெரிய தேவாலயம் இருக்கு, தேவாலயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் முழங்கால் போடிட்டு அழுது 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 ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சுட்டு இருக்காங்க, நீதி உள்ள பிதாவே, நீதி உள்ள பிதாவே. அதே நேரத்தில் டேபிள்ல போட்டு ஆப்ஷன் நடந்தது என்னன்னா, இவங்க ஒரு விசுவாசத்துல அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கான்ட்ராக்டர் அவர் சொல்லியிருக்காரு, இத்தனை நாளைக்குள்ள நீங்க பணத்தை கட்டிட்டீங்கன்னா நான் என் பணத்தை போட்டு கட்டிடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த ஸ்டேஜுக்குள்ள நீங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணலன்னா இதை நான் என்னுடைய சொந்தமாக்கி நான் இதை என்னால செய்திருவேன் அப்படின்னு சொல்லி. எங்க ஆண்டவர் பெரிய ஆண்டவரையா, எங்கள்கிட்ட காசு இல்ல, அது உண்மைதான், நான் தேவையான திட்டம் ஒண்ணு இருக்கு, எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, நீங்க கெட்டுங்க, ஆண்டவர் பணத்தை சந்திப்பாரு அப்படின்னு சொல்லி. அவர் என்னையா இது நாங்க கேள்விப்பட்டது, காசு இல்ல கெட்டுங்கிறாங்க சொல்லி. ஆக்ஷன் விடுற நேரத்துல இவர் கரெக்டா அங்க வந்து நிக்கிறாரு, இனி ஒரு செகண்ட்ல ஆக்ஷன் விட்டுருவாங்க. ஆனா இந்த மக்கள் விட்டாம ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, இனி இனி ஃபியூ மினிட்ஸ் இருக்கு, போயும் கைவிட்டு. அப்ப அவர் போய் நிக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட திட்டமா சொல்லிக்கிறார், எத்தனை லட்சம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் சொல்றாங்க, அவர் கார்டை கொடுக்குறாங்க, ஐயா உங்களை தெரியுமே எங்களுக்கு நீங்க மல்டி பில்லியனர், ஒரே செக் ஆலயம் அவங்களுக்கு சொந்தமா மாறிடுச்சு. இதுக்கு பேர் விசுவாச வாழ்க்கை, கை நீட்டது விசுவாச வாழ்க்கை கிடையாது. சரி, விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிச்சீங்கன்னா அதை நீதியாக ஆண்டவர் கணக்கில் வச்சுக்கிறான். அதுபோல ஆகையால் விசுவாச, கலாத்தியர் 3:6 ஆகியால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாம் பிள்ளைகின்றார்கள். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதியர்களை நீதிமான்கள் ஆக்கிறார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ஆண்டவர் நீதிமானாக மாற்றுறார். ஆனா புலம்புல நம்ம பார்த்தோம் பொன் மங்கி, பொன் மங்க முடியுமா? மங்கும். நம்ம விசுவாசம் மங்க முடியுமா? மங்கும். விசுவாசம் மங்கும், மங்க கூடாது, மங்குச்சுனா போச்சு. நீதியுள்ள பிதா என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், அது என்னன்னா எல்லாமே இன்னைக்கு ஃபுல்லா கோல்டு சம்பந்தப்பட்ட வசனங்களா தான் நம்ம பார்க்க போறோம். கோல்டு, உங்களுக்கு கோல்டு பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எடுத்துக்கொள்ளுமா? 1 ராஜாக்கள் 22:48 48வது வசனம். பொண்ணுக்காக ஒப்பீருக்கு போகும்படி, ஒப்பீர் போகும்படி யோசபாத் தார்சீஸ் கப்பல்களை செய்தான், ஆனால் அவர்கள் போகவில்லை, அவர் ஒடிஞ்சு போச்சு. சாலோமான் போய் தங்கத்தை வாங்கி கொண்டு வந்துட்டாரு,
ஆனா அதை பார்த்து இந்த ராஜா நம்மளும் செய்வோம் நினைக்கிறான். முடியும், இது உடைஞ்சு போச்சு. கப்பல் விசுவாசம்ங்கிற கப்பல் நினைச்சிருச்சு, உடைஞ்சு போச்சு. இது உடையாம இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் மேல் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் கூடணும். அந்த விசுவாசம் கூட 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 அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒன்று ராஜாக்கள் 22 48 வாசிட்டேன். 2 Chronicles 35 எரேமியா 25 மேல் புலம்பல் பாடினான். புலம்பல் பாடினான், தங்கம் மங்கிருச்சு, அதான் புலம்பல் பாடுறான். ஏன் இங்க பிரச்சனைன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வசனத்தின்படி போகணும். 22 ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமல் நீங்க சொன்ன வார்த்தையிலும் தேவனுடைய வாயில் வந்த வார்த்தையிலும் செவிக்கொடாமல் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகோதையில் பள்ளத்தாக்கு யுத்தம் பண்ண வந்தான். இப்ப யோசியாங்கிற ஒரு ராஜா ஆண்டவர் சொல்றாரு, இப்ப போகாத, நீ ஜெயிக்க மாட்ட, செத்து போயிருவ. ஆனாலும் மாமிசம் கிரிய செய்து, மாமிசம் விசுவாசம் ஆப்போசிட் ஆக்டிவிஸ்ட். அதுக்காக அந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்துருக்கேன். 23 வில் வீரர் யோசியா ராஜா மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்கார நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போ, எனக்கு கொடிய காயம் ஏற்பட்டது. எதிர்பாராத ஒரு அம்பு இவனை போய் தச்சிருச்சு. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் இறக்கி அவன் இருந்த இரண்டாம் ரதத்தின் மேல ஏற்றி, ஏன் இரண்டாம் தரம் முதல் ரதத்துல ராஜா இருப்பாங்க தெரியும், இன்னும் அம்பை விட்டு விட்டுருப்பாங்க, ஒரு சாதாரண ரதத்தை ஏற்றிட்டாங்க. எருசலேம் கொண்டு வந்தார்கள். எருசலேமுக்கு வந்தார்கள், அவன் மரணம் அடைந்து தன் பிதாவின் கலர்லயே அடக்கொண்டு யோசியாவுக்காக கொண்டான். இந்த எரேமியா என்ன பண்றாரு, பொன் மங்கி போச்சா, பொன் மாதிரி இருந்தான் ஐயா, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியல. அதான் விசுவாசம் எப்ப கிரியே செய்யாதுன்னா, நீங்க விசுவாசத்திற்கு ஆப்போசிட்டான காரியம் வரும்போது. ஒரு தங்கத்தை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், அது ஒப்பீர் தங்கம். ரெண்டாவது ஒரு தங்கத்தை பார்க்க போகிறோம், சங்கீதம் 72 15 சங்கீதம் 72 15 அவர் பிழைத்திருப்பார். இது விசுவாசத்தில் கிடைக்கிற வார்த்தை. ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். ஷேபாவின் பொன்ங்கிறது விசுவாசத்தில் வருகிற பொன். சொன்னேன் பொன் வங்கிரும். எப்ப பொன் வாங்கும், ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் குறைய குறைய பொன் வாங்கிரும். வார்த்தைக்கு கீழ்படியாம போய் சண்டை போட்டா புலம்பல தான் முடியும். ஆனா நம்ம பார்க்கறது ஷேபாவின் தங்க பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜபம் பண்ணப்படும், என்னாலும் சோஸ்தரிக்கப்படுவார். இவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் யார் வாசிப்போமா, ஏசாயா 32 வசனத்துக்கு வரும். ஏசாயா 32 வசனம், ஆவிக்கு விரோதமாக மாமிசம் செல்வது விசுவாசம் குறையும். வெரி குட். இப்ப நம்ம வசனத்துக்குள்ள ஏசாயா 32 இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாழ்வார். பிதாவாகிய தேவன் நீதியின் பிதா ஆண்டவராக, இவர் யார், நீதியின் ராஜா. நீதியின் ராஜா பிழைத்திருப்பார். இவருக்கு தங்கம் கொண்டு வந்து கொடுக்கப்படும். இந்த தங்கம் ஷேபாவுடைய தங்கம். இந்த தங்கத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விசுவாச வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது இந்த விசுவாசத்தை எதுக்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 20 வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, அந்த பொன் மங்காம அது பிரைட்னஸ் கூட்டிகிட்டே இருக்கும், ஷேபாவின் தங்க மாதிரி மாறுது. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் வரும்போது ஆண்டவர் என்னைய கோஷிப்பார்,
அவருக்கு அந்த வல்லமை இருக்கு. அவர் நீதியின் ராஜா. இந்த நீதியின் ராஜா பிதாவை பார்த்து சொல்ற நீதியின் பிதாவே அப்படிங்கிறார். இந்த விசுவாசம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாதனாலே ஜெபிக்கும். இது அடுத்த கிரேட்ல போகிற தங்கம். ரைட். சங்கீதம் 45:9. சங்கீதம் 45:9. உமது நாகிக்குள்ளே அரசரின் குமாரசிங்க ராஜஸ்ரீ ஒப்பரின் தங்கம் அணிந்தவளாய். ஒப்பரின் தங்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நம்ம மனவாட்டியாக மாறும் பொழுது அந்த தங்கம் நம்ம மேல வந்துருது. இன்னைக்கு தங்கம்ங்கிறது ஒரு மெட்டல். மெட்டலுக்கு இருக்கிற வேல்யூ உங்களுக்கு தெரியும். அது சாதாரண ஒரு உலோகம். ஆனா அதுக்கு இருக்கிற மதிப்பு, அடிதடி மக்கள் உயிரை கொடுக்கறாங்க எனக்கு இந்த தங்கம் வேணும்னு சொல்லி. வருஷம் கூட 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 தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே போகுது. எனக்கு குறையும், குறைஞ்ச ஸ்பீட்ல மேல ஏறும். நம்ம விசுவாசம் அப்படிதான் இருக்கணும். மேல 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 போனோம். காரணம் அது ஒரு பொன். இந்த பொன் என்ன பொன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒப்பரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது வருஷத்தில் இருக்கிறார். இது விசுவாசம், மகா பரிசுத்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2 நாளாகமம் 3:6. 2 நாளாகமம் 3:6. இங்க சாலமோன் ஒரு தேவாலயம் கட்டுறாரு. அந்த தேவாலயத்துல அவர் என்ன தங்க யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 அந்த மாளிகையை ரத்தனங்களாலும் அலங்கரித்தான். பொன்னானது பார்வாயிமின் பொன்னாயிரு. பார்வாயிமின் பொன். இந்த பொன் தேவ ஆலயத்துக்கு உரியது. தேவ ஆலயங்கிறது இன்னைக்கு நம்முடைய சரீரம் தான் தேவாலயம். இப்ப ஒரு பொன் நம்ம மேல இருக்கு. இப்ப அடுத்த பொன் என்னன்னா பார்வாயிமின் பொன். இந்த பார்வாயிமின் பொன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்களைய சரீரத்தை பொன்னாக அலங்கரிக்கிறார். எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன தேவை அடிப்படை? விசுவாசம் தேவை. சரி, ஆண்டவர் இந்த பொன் எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் வேதத்துல பார்ப்போமா. ஆதியாகமம் 2:10. 2:10 ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணிருக்கார். தோட்டத்தை கொடுத்து நிறைய ஸ்டடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி உண்டாகி அங்கிருந்து பெரிய ஆறு. முதலாம் ஆறுக்கு பைசோன் என்ற பெயர். அது ஆவிலா தேசம். அது விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. பொன் விளையும், பொன் நல்லது. அப்படின்னா என்ன? இதனுடைய அடிப்படை, இதனுடைய கான்செப்ட், தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல். ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் நம்ம பார்க்கணும். 3:18. பொன் நல்லது. அந்த பொண்ணை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 3:18. நான் ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். ஐஸ்வர்யன் இந்த சபை, லவதோக்கிய சபை 14 இருக்கு. இது பெரிய பணக்கார சபை. அவங்க பயங்கர கோடீஸ்வரர்கள். அதனாலதான் நீ ஐஸ்வர்யமாகும்படி. இது என்ன ஐஸ்வர்யம் சொல்லுங்க? விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். சூழ்நிலையை பார்த்தானா நடக்காது. ஆனா ஏன் ஆண்டவர் எனக்கு செய்வார்? நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன். எனக்கு தெரியும் அவரால் இது முடியும். இது பேர் தான் விசுவாசம். அதோ மகா பரிசுத்தமான விசுவாசம். நான் ஐஸ்வர்யமானபடிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாகம் அவர் லட்சம் தோன்றாதபடி நீ உடுத்துக் கொள்ளுவதற்கு வெண்வஸ்திரத்தும் என்னிடத்தில் வாங்கிக் கொள். இது நம்ம ஆண்டவர்கிட்ட வாங்கிக் கொள்ளணும். ஆண்டவரே இன்னும் எனக்கு இந்த விசுவாசத்துல நான் வளரணும், எனக்கு நீங்க ஒரு பாதையை காட்டணும் அப்படின்னு சொல்லி. இதுல வாங்காட்டா என்ன நடக்கும்? விசுவாசம் நமக்குள்ள வரலனா என்ன நடக்கும்? எல்லாம் பைபிள தான் நான் காட்டப்படுறேன். ஏசாயா 42:8. ஏசாயா 42:8. நாற்பத்தி ரெண்டு எட்டு
நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொன்று கூறுவேன் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அந்த விக்கிரகங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்கிரம் உங்களுக்குள்ள வர பார்க்கும். ஸ்டாலின் ஆச்சு, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஸ்டாலின் இருக்கனால சொல்ல எல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை ஸ்டாலின் வந்து இந்த விக்கிரகத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. இப்ப எஸ்ஐ 44 அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு காமிச்சேன், ஸ்டாலின் இதான் விக்கிரம் சொல்லி. அன்னைக்கு அந்த விக்கிரத்துடைய ஆவி அவர்கிட்ட ஓடிடுச்சு. இல்லைன்னா அந்த விக்கிரத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார், கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார். ரைட், சங்கீதம் 18:28, சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்று, என் தேவனாய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவர். அப்ப அந்த விசுவாசத்தை போகும்போது உங்களுடைய விளக்கு மங்கி எப்ப மங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஸ்டாலின் நான் வாசி காமிச்சேன், 44 நீங்க உட்கார்ந்து வாசிக்க, உங்களுக்குள்ள அந்த விசுவ அந்த சாத்தான் விக்கிரத்தினால உள்ள வந்திருக்கா அப்படிங்கும்போது வாசிருங்க. சரி, விளக்கு வெளிச்சம். இப்ப இந்த விளக்கு என்னன்னா, நான் ஒரு பாதையில போறேன், இந்த விளக்கு இந்த பாதையில போகும்போது என் விளக்கு மங்குச்சுனா டென்ஷன் ஆயிரும். அந்த டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு, நம்ம பாதை வெளியே போறதுக்கு ஆண்டவர் ஒரு விசுவாசத்தின் பாதை வச்சிருக்காரு. அந்த விசுவாசத்தின் பாதையில போனது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, எஸ் யோவான் 5:35 யோவான் ஸ்நானகன், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவர் வாழ்க்கையில் விசுவாசப்பிடுச்சு, எதையுமே கண்டுக்க மாட்டார், தலைப்போமா போட்டோம், எனக்கு என்ன, நான் பிரச்சனை இல்லை. அதான் இருந்து பிரகாசிக்கிற வெளிச்சம்னா, அவர் வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது தொய்வே இருக்காது, எப்பவுமே பிரைட்டா இருக்கும். அதுதான் யோவான் ஸ்நானகன் இந்த வெளிச்சத்தை ஆண்டவன் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்துதல் 2:1 நீங்க பாத்தீங்கன்னா, 7 நட்சத்திரங்கள் பொன் நடுல உலாவி வருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பொன் இவர் இந்த வெளிச்சம் பிரகாசிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஆண்டோடைய வல்லமை நான் உங்களை காட்டுறேன், பவர் ஆஃப் காட். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 43:17 எசாயா 43:17 பொன் மங்கி செய்தி ஆரம்பிப்பது நீதி உள்ள பிதாவே. நீதி உள்ள பிதா என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார், பலப்படுத்துகிறார், முடிவு பரியந்தம் நம்மளை பாதுகாக்க வல்லமையா இருக்கிறார். காரணம் என்ன, எசாயா 32:1 அவர் நீதியின் ராஜா. இந்த நீதியின் ராஜாவுடைய வல்லமை என்னன்னா, நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். அப்ப அவருடைய வல்லமையை காட்டுறதுக்கு இந்த வசனத்தை காட்டுறேன், எசாயா 43:17 ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரம் சாமியும் புறப்பட பண்ணி, அவர் தான் கிளப்புறாரு கிளம்பையானு சொல்லி, அவை எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஒருமித்து விளவும். ஒரு திரி அணிகிறது போல திரி அணிகிறது, நம்ம விளக்கு பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு உங்களை பார்த்தானா பாஸ்டர் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்க. ஆனா உங்க வாழ்க்கையில வளர்ச்சி இல்லைன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கும். அது மங்கும் போது எது சேர்ந்து போயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 24:14 எசாயா 24:11 திராட்சை ரசத்துக்காக வீதியிலே கூக்குரல் உண்டு, எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்திலே மகிழ்ச்சி அப்படும். சந்தோஷம் மங்கி, இன்னைக்கு நம்ம ஒரு விசுவாச பாதையில போறோம். நான் ரட்சிக்கப்பட்டு இந்த பாதையில போயிட்டு இருக்கும்போது எத்தனையோ பேர் எதிர்பார்த்தாங்க, நான் பொத்தனை கீழே விழுந்துருவேன் சொல்லி. ஆனா ஆண்டவர் இந்நாள் வர கொண்டு போறாரு. காரணம் என்ன, அந்த விளக்கு பிரகாசமே இருக்குது. அங்க என்ன இருக்கக்கூடாதுன்னா, திராட்சை ரசத்திற்காக வீதியில கூக்குரல் உண்டு, எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும்,
அந்த மகிழ்ச்சியிலேயே உங்க வாழ்க்கையை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி போகும்போது நமக்கு என்ன கிடைக்காதுன்னா, ஒரு ஊழியத்தில் ஒரு மங்கள் இருக்காது, தேவனுடைய உறவுல ஒரு டிம் ஆகாது. இப்படிப்பட்ட ஒரு பாதையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பாதையில போறது லேசா கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லேஸ் என்ன நினைச்சா லேசு, கஷ்டம் நினைச்சா கஷ்டம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது விசுவாசத்தின் பாதை, நீங்க அதுல போய்தான் ஆகணும். ஆபகூக் 3:17 பக்கம் 1086 அபகோக் 3:17 எல்லாமே நெகட்டிவ் சொன்னாலே, எல்லாமே நெகட்டிவ் சொன்னாங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலன் அற்று போனாலும், வயல்வெளியிலே தாய்வு இல்லாமல் போனாலும், துளுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேர்வுக்குள் கழிவுறு. இந்த ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்துச்சுனா உங்க லைட் டிம் ஆகாது, பிரைட் ஆகி பிரைட் ஆகி பிரைட் ஆகி. இல்லையா, நீங்க ஒரு சில மாமிசத்தை பற்றி சில காரியங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து, கிடைக்காது. ஒரு தோல்வியை பார்த்த உடனே உங்க லைட்டு டிம் ஆயிரும், அது பரலோகத்தை கொண்டு போக முடியாது. அந்த மங்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 24:7 மங்கிறதுக்கும் மங்காததுக்கும் யாருடைய கண்கள் மங்கல அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். உபாகமம் எடுத்துக்கோங்க 34:7 மோசையை மறிக்கிற பொழுது 120 வயதா இருந்தான், அவன் கண்கள் இருள் அடையவில்லை. கண்ணு பிரைட் ஆச்சு, வெளிச்சம் வெளிச்சம், கண்ணாடிய போடல மோசை. ஆனா ஆதியாகமம் 48:10 கண்ணு மங்கி போச்சு. ஆதியாகமம் 48:10 முதல் வயதிலே இஸ்ரவேல் கண்கள் மங்கி இருந்தபடினாலே அவன் நன்றாக பார்க்கக்கூடாது. இந்த கண் விசுவாச கண், விசுவாச கண் மோசேக்கு கண்ணு மங்கல விலன் குறையல. காரணம், அவர் விசுவாசிச்சுட்டு போற பாதையில ஆண்டவர் அவரை கொண்டு போய் சேர்க்கிறார். சரி, கடைசியாக இந்த மங்குறதுனா என்னங்கிறத பார்த்து நம்ம முடிச்சுக்கொள்ளும். வெளிப்படுத்துதல் எடுத்துக்கலாமா 6:8 வெளிப்படுத்துதல் 6:8 நான் பார்த்த பொழுது இதோ மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரையை கண்டேன். உங்க கண்கள் பிரைட்டா இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், உங்க திரி இப்படி வளையக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும், சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. காரணம், நீதி உள்ள பிதா நம்முடைய பிதா. மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறிந்தவன் மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டமிருகங்களாலும் அதிகாரம் கொடுக்கும். அந்த அதிகாரம் நம்ம மேல வரக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 17:28 நீதி உள்ள பிதா. நீதி உள்ள பிதா என்ன செய்வார்னா, விசுவாசம் தான் நீதி. ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதியாக மாறிவிட்டார். 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவ நீதியாகும் படிக்கும். நீதியின் பிதான் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து நமக்காக நீதியாக மாற்றுகிறார். பாவமரியாதை அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்னைக்கு நீதியின் பிதா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீதியின் ராஜா. நீதியின் ராஜாங்கிறது 1000 வருட சாட்சி. இன்னைக்கு நம்ம பரலோகம் போய் செய்யறது இதான் வசனம். இன்னைக்கு சாத்தா என்ன செய்வான்னா, நீ பெரிய வேணா பரலோகம் போயிடுவியா, நம்ம சொல்லணும் என்னால போக முடியாது, ஆனா தேவ நீதி என்னை பரலோகம் கொண்டு வச்சது. ஆனால் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கும் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இதை வச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதா, வேகமாய் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் விசுவாசம் ஒரு பொன், அந்த பொன் மங்கி விடாதபடி இருக்க வேண்டும் ஐயா. பல வகையான பொன்களை நாங்கள் தியானித்தோம் ஐயா. இந்த பொன்
எங்களை பரலோகத்துக்கு பரிசுத்த இடத்துக்கு போய் சேர்க்கும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தினாலே உச்சபங்களின் பிதாவே, ஆமென்.